Hi, hello, welcome and welcome back to our Anmages YouTube channel. Today we are going to see BLS International Services bonus shares on the recent December dividend shares list out top 4 on the list out so the video the description link check so dividend பொறுத்த வரைக்கும் வந்து போனஸா வந்து வந்திருந்தது சோ அந்த போனஸ் ஷேர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பேருக்கு வந்து புரிதல் இல்லாம இருந்தது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சோ என்னால வந்து அன்னைக்கு வீடியோ பண்ண முடியல சோ வேற ஒரு சேனல் வந்து கரெக்ட்டா பாயிண்ட் அவுட்டா பண்ணி நான் வந்து ஸ்ப்ளிட் ஷேருக்கும் போனஸ் ஷேருக்கும் வந்து டீடைலா அந்த வீடியோ கொடுத்திருந்தேன் சோ நிறைய பேருக்கு லிங்க்கும் சென்ட் பண்ணியிருந்தேன் நிறைய பேருக்கு நம்மளோட மெசேஜ்லயும் பண்ணியிருந்தேன் இன்ஸ்டாகிராம்ல சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டேஷ்போர்டுக்கு போனீங்க அப்படினா BLS International Services ஓட நான் மேல பாத்தீங்கன்னா 5 bonus shares வந்து ஆட் ஆயிருக்கு சோ நீங்க இத பார்க்கலாம் சோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு காயின் சிம்பல் வந்திருக்கும் நீங்க in case ஏதோ ஒரு bonus share வாங்கி இருக்கீங்க அப்படினா இந்த காயின் சிம்பல் வந்திருக்கும் சோ இங்க நீங்க பாருங்க ஆர்டர் ஹிஸ்டரிய பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 368 ரூபாய் 95 பைசாக்கு 3 ஷேரியும் 368 ரூபாய் 75 பைசாக்கு 2 ஷேரும் நம்ம வந்து 6th டிசம்பர் அன்னைக்கு வாங்கிரோம் சோ இந்த மொத்தம் நமக்கு 5 ஷேர் இருக்கு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 368 ரூபாய் 95 பைசால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டா காமிக்கிறேன் 368 ரூபாய் 95 பைசா ஓகே 368 ரூபாய் 95 பைசால 368 ரூபாய் 75 பைசால இருக்கு சோ நம்ம இதுலயே வச்சிக்கிட்டு 5 ஷேர்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா 1844 ரூபாய் 75 பைசா நம்ம டோட்டலா செலவு பண்ணிருக்கோம் ஓகேவா இப்போ நான் என்ன பண்றேன் just back போயிரேன் இப்போ வந்து ஒரு ஷேரோட விலை எவ்வளவு போகுது 182 ரூபாய் 38 பைசா போகுது ஓகேவா இது பாத்தீங்கன்னா 1844 இப்போ வந்து 182 ரூபாய் கிட்ட போகுது 3 ரூபாயே வெச்சுக்கங்க வெச்சிட்டு 10 ஷேர் போடினா 1830 ரூபாயா தான் வந்திருக்கு நீங்க வந்து நினைக்கலாம் நான் என்ன 10 போட்டுருக்கேன்னு பாத்தீங்கன்னா 5 ஷேர்ஸ் நம்ம வச்சிருக்கோம் இன்னொரு 5 ஷேர்ஸ் வர போகுது சோ டோட்டலா 10 ஷேர்ஸ் ஆக போகுது அதோட ஓவரால் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா வந்து 1844 ரூபாய் ஆக போகுது சோ இங்க நீங்க பார்க்கலாம் சோ 5 ஷேர்ஸ் ஆட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ரேட் சோ ஏன் பாத்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு நான் போய் BLS ஓட சார்ட்ட காமிக்கிறேன் சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா வந்து இப்போதைக்கு பாத்தீங்கன்னா BLS ஓவராலாவே பாத்தீங்கன்னா வந்து 182 ரூபாயில இருந்து பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தான் காட்டும் சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து எந்த ஒரு இடத்துலயுமே 300 ரூபாயை பார்க்க முடியாது நான் நம்ம வாங்குனப்ப பாத்தீங்கன்னா 368 ரூபாய் 95 பைசால வாங்கினோம் சோ இத தான் நம்ம வந்து 5ஆ கால்குலேட் பண்ணோம் சோ 5ஆ கால்குலேட் பண்ணப்போ 1800 ரூபாய் கிட்ட வந்திருந்தது சோ நீங்க வந்து +5 னோனே இந்த +5 அப்படியே வரும்னு நினைச்சிருப்பீங்க एक्चुअली வந்து அப்படி கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேஸ் வேல்யூ குறைக்க மாட்டாங்க பட் ஆனா ட்ரேட் ஆகுற வேல்யூ வந்து half ஆகி இருப்பாங்க இது இதனால வந்து இன்கிரீஸ் ஆகுமா அப்படினா ஒரு கடைக்காரர் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு வந்து ஒரு பொருளை விக்கிறாரு அந்த 1000 ரூபாய்க்கு பொருளை அவர் விக்கிறப்போது வந்து அவர்ட்ட வந்து வாங்குறவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பேர் பணம் உள்ளவங்க மட்டும் தான் வந்து வாங்கி இருப்பாங்க சோ இப்போ வந்து ஒரு 10000 ரூபாய் எடுத்து வராங்கன்னா 10 பொருள் தான் வாங்கி இருப்பாங்க அது வந்து ஒரு நல்ல பொருள் அதுக்கான விலை வந்து நிச்சயமா வந்து குறைச்சி வித்தா போகும்னு தெரியும் சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாயில இருந்து என்ன பண்றாரு அந்த 1000 ரூபாய்க்கு விக்கிற பொருளை வந்து 10ஆ பிரிச்சி அவர் விக்கிறாரு சோ 100 ரூபாயா விக்கிறாரு அப்ப அவருக்கு என்ன ஆகும் அவருக்கு வந்து குவாண்டிட்டி வந்து அதிகமா போகும் சோ வந்து இப்போ 10000 ரூபாய் எடுத்து வரவங்க பாத்தீங்கன்னா வந்து முன்னாடி 10 பொருள் வாங்கிட்டு போனவங்க இப்போ 100 பொருள் வாங்கிட்டு போவாங்க சோ அந்த மாதிரி தான் கணக்கு சோ இங்க வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்குவாங்க அதோட டிமாண்ட் ஏறும் சோ அப்படி தான் இது சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம அதிக shares வந்து ஹோல்ட் பண்றப்போ இது லாங் டர்முக்கு போறப்போ பாத்தீங்கன்னா வந்து இதுக்கான டிவிடெண்ட் வரும் சோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு கம்பெனி வந்து போகும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓவராலாவே வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க கம்பெனி தான் ரீசன்ட் டைம்ஸ்ல இருந்து சோ அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து இந்த BLS மேல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி சேனல்ஸ்லயே பாத்தீங்கன்னா வந்து எக்கச்சக்க பேர் இத வந்து வாங்கி இருந்தாங்க அதே போல நீங்க வால்யூமே நீங்க பாத்துக்கலாம் நம்மளோட பழைய வீடியோ நான் பார்க்கல அப்படினா நீங்க போய் பாருங்க நம்ம ஷார்ட்ஸா போட்டுறோம் அதுவே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் சோ அதோட வால்யூம் போய் பாத்தீங்க அப்படினா அரௌண்ட் வந்து ஒரு 15000 தான் சம்திங் கிட்ட தான் இருந்திருக்கும் 15000 to 30000 குள்ள தான் இருந்தது சோ இப்போ பாத்தீங்கன்னா வந்து 15832 வால்யூம்ல காட்டுது சோ இதோட லோவர் சர்க்யூட் பாத்தீங்கன்னா வந்து 144 ரூபாய் கிட்ட போகுது அப்பர் சர்க்யூட் பாத்தீங்கன்னா 216 ரூபாய் கிட்ட போகுது சோ இது வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுக்கு அப்புறம் வந்து சோ இதோட ரேட் குறஞ்சனால கவுண்ட் எடுக்கறவங்க வந்து அதிகமா ஆவாங்க ஏனா இதோட சார்ட்ட பொறுத்த வரைக்கும் ஓவராலா வந்து வெரி ஹைல போயிட்டு இருக்கு சோ போனஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து எந்த ஒரு அட்வான்டேஜஸ்மே கிடையாது சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து தப்பா போர்ட்ரேட் பண்ணாங்க போனஸ்க்கு அப்புறம் வந்து நிச்சயமா வந்து அந்த கம்பெனில இருந்து ஒரு ஒரு பர்టిక్యులர் ப்ரமோஷன்ஸ் வந்து அவங்க மக்களுக்கு கொடுக்குறாங்க, அதே மாதிரி ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு கொடுக்குறாங்க அவங்க. சோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கைக்கு அப்புறம் வந்து கம்பெனி வந்து கொஞ்சம் ப்ளூம் ஆகும். இன்னிக்கே வந்து நீங்க இப்ப ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோ இல்ல வேற ஏதோ ஒரு கம்பெனியோட ஷேர் பெரிய லெவல்ல இருக்க ஷேரை வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு போகும். சோ அத வந்து ஒரு 300 ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னா நீங்க வந்து வாங்க மாட்டீங்களா? சோ எப்படினாலும் அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியும். சோ அந்த மாதிரி வாங்குவீங்க. சோ நீங்க கேட்கலாம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியலாம் தெரிஞ்ச பேர், இதுனா தெரிஞ்ச பேர்னு. சோ பிஎல்எஸ் இன்டர்நேஷனல்னு போட்டு பாருங்க. சோ யார் சொல்றது கேட்க வேணாம், நீங்க ஜஸ்ட் போட்டு பாருங்க அவங்களோட கரண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸை பாருங்க. சோ ஓவராலா நீங்க கிராஃப் ஓரளவு பார்க்க தெரிஞ்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சோ இது லாங் டேர்முக்கு கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நிறைய பேர் சொல்றாங்க. நம்ம லாங் டேர்ம்லாம் வச்சுக்க வேணாம், இது வந்து கொஞ்சம் நார்மலாக வந்து இப்போது சார்ட் ஏற ஏற நம்ம வந்து அடுத்து தள்ளி விட்டு போயிடலாம். ஸோ 1 இயரில் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து அரௌண்டு ஸ்டார்ட் ஆன இடம் பார்த்திங்கன்னா 50 ரூபாலும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா வந்து 182 ரூபாய்கிட்ட போயிட்டுருக்குது. ஸோ 10 மடங்கு வந்து உயர்ந்திருக்கு. ஸோ 132% இதோட வந்து வளர்ச்சி இருக்குது 1 இயரில். ஸோ இதுக்கப்புறம் இது ஏறுமா இறங்குமாங்கிறது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்படி தான் வந்து போனஸ் ஷேர்ஸை வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1:1 இவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே நீங்கள் அப்படியே வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போனஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் போனஸ் த கம்பெனி இஷ்யூஸ் நியூ ஷேர்ஸ் டு இட்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அட் நோ எக்ஸ்ட்ரா காஸ்ட். ஸோ எந்த ஒரு எக்ஸ்ட்ரா காஸ்ட் நம்ம கொடுக்க போகிறதில்ல. ஒன்லி ஷேர் பாத் பிஃபோர் த எக்ஸ் டேட் ஆர் எலிஜிபிள். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நேற்று வரைக்கும் நிறைய பேர்ட்ட கமெண்ட்ஸ் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் நாளையிலேருந்து கிடையாது அப்படின்ட்டு. ஸோ நேற்று வரைக்கும் வாங்கினவங்களுக்கு ஓகே, ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகியிருந்தா நிறைய பேர் வந்து நேற்று ஈவினிங் மேலே வாங்கியிருந்தாங்க, மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நான் சொன்னால் வாங்காதீங்க அப்படின்ட்டு. ஸோ நேற்று ஈவினிங்க்கு மேலே பண்ணியிருந்தவங்களுக்கு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிருக்காது. ஸோ நேற்று நைட்டுக்கு அப்புறம் தான் நமக்கே வந்து இந்த 5 ஷேர்ஸுங்கிறது ஆட் ஆனது வரும் உங்களுக்கு. ஸோ திஸ் ஷேர்ஸ் பிகம் ட்ரேடபுள் 7 to 15 days ஆஃப்டர் த ரெக்கார்ட் டேட். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து 8ஆம் தேதி. ஸோ இன்னையிலேருந்து வந்து ஒரு 15 நாள் கழித்து தான் நம்மளால் வந்து இதை வந்து விற்க முடியும். ஸோ அது வரைக்கும் இருக்க ரிட்டர்ன்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஏறும் இறங்கும் அப்படியே இருக்கும். ஸோ 15 நாளைக்கு அப்புறம் இது வந்து ஒரு 190 ரூபாய்கிட்ட போகுது அப்படின்னா நீங்கள் ஒரு 10 ஷேர் ஒரு 100 ஷேர் 200 ஷேர் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இது எப்படி வந்து போக போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த பிஎல்எஸ் ஷேர்ஸை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ யூ வில் கெட் 5 ஷேர்ஸ் எனி டைம் பிஃபோர் 25 டிசம்பர் 2022 இன் ஒன் போனஸ் ஷேர் ஃபார் எவ்ரி 1 ஷேர் ஹெல்ட். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு ஷேர் வச்சுருந்தவங்களுக்கு ஒரு ஷேர் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கும். ஸோ எக்ஸ் டேட் பொறுத்த வரைக்கும் 8 டிசம்பர் கொடுத்துருக்காங்க. போனஸ் ரேஷியோ 1:1. ரெக்கார்ட் டேட் வந்து 9 டிசம்பர் 2022. 1:1 கொடுக்குற மாதிரிலாம் வந்து நம்ம யூடியூப்லலாம் நிறையா பார்க்க முடியும். ஸோ 9:1 மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. 3:1 கொடுக்க வாய்ப்பு இருக்குது. 4:1 கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா சான்சஸ் இருக்கும். ஸோ ஒரு ஷேர் வச்சுருக்கவங்களுக்கு 4 வரும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 1000 ரூபாய்க்கு இருக்கிறத அப்படியே 5ஆக பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ அந்த எவ்வளோ ரேஷியோ போட்டுருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிரித்து கொடுப்பாங்க. ஸோ நான் நிறைய பேருக்கு போனஸ் ஷேர் பற்றி தெரியும்னு தான் டேரெக்டாக நான் போனஸ் ஷேர் பற்றி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, நிறைய கமெண்ட் மெசேஜஸ் வந்தோன்னே தான் எனக்கு தெரிஞ்சது நம்ம அது ரிலேட்டடாக நம்ம ஒரு வீடியோ போடவே இல்லை அப்படின்ட்டு. ஸ்ப்ளிட்டுக்கும் போனஸுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. ஸோ ஸ்ப்ளிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் வேல்யூலேருந்து பிரித்து கொடுப்பாங்க. ஸோ ஃபேஸ் வேல்யூவே 2 ஆக்கிடுவாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய பயன் இல்லாத மாதிரி தான் நம்ம சொல்லலாம். பட் ஆனால் போனஸில் பார்த்திங்கன்னா ஓரளவு பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா ஃபேஸ் வேல்யூ குறையாது, அவங்க ஜஸ்ட்டு ட்ரேடர் வேல்யூவை மட்டும் தான் ஆஃப் ஆகுவாங்க. ஸோ அதனால் வந்து போனஸ் ஷேர்ஸை பற்றி டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ சொல்கிறேன். ஸோ இது வந்து ஓரளவு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா வந்து போனஸ்னால் இப்படி இவ்வளோ ரேட்டில் இருந்தது ஹாஃப் ஆக்கி நமக்கு ட்ரேடபுள் கொடுக்குறாங்க. ஸோ வந்து நிறைய பேர் வந்து இதுக்கப்புறம் குவான்டிட்டி எடுக்க முடியும். ஸோ எடுக்கிறதுனால வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் கம்பெனியும் வந்து பெருகும். ஸோ இன்கேஸ் இவங்க வந்து ஃபியூச்சரில் டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஷேருக்கு இவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த பர்டிகுலர் ஷேருக்கான டிவிடெண்ட் வந்து நமக்கு வந்து வரும். ஸோ லாங் டேர்முக்கு போகிறப்போ இந்த மாதிரி போனஸ் ஷேர்ஸ் வந்து ஓரளவு ப்ரிஃபரபிள். அதுவும் நல்ல கம்பெனியாக இருந்தால் நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ டாப்பில் இருக்க கம்பெனிஸ்லாம் நிறைய பேர் வந்து இந்த போனஸ் ஷேர்ஸ் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரு பேர் தெரியாமல் இருக்காங்க அப்படின்னா வந்து திடீர்னு அதிரடி தள்ளுபடிலாம் வந்து துணிக்கடையில் போகிறாங்களா. ஸோ அதே மாதிரி தான். ஸோ ஒரு கம்பெனி மார்க்கெட்டுக்கு நடுவில் வந்து இப்படி ஒரு கம்பெனி இருக்குங்கிறது நிறைய பேருக்கு அவேர்னஸ் கொண்டு வரணும். அதே அளவுக்கு அவங்களோட மார்க்கெட் கேபிட்டலையும் இல்லைனா அவங்களோட வந்து மார்க்கெட்டோட வால்யூமையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியுங்கிறதுனால அவங்க வந்து இந்த மாதிரி டிவிடெண்ட் மாதிரியோ இல்லை இந்த மாதிரி போனஸ் மாதிரியோ ஸ்ப்ளிட் மாதிரியோ கொடுக்குறாங்க. ஸோ ஸ்ப்ளிட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து அதுலேயும் பெனிஃபிட் ஆகிறாங்க இருக்காங்க. பட் ஆனால் வந்து நிறைய பேருக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்காது சின்ன லெவலில் போகிறப்போ. ஸோ போனஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ நம்ம இது என்னங்கிறது நம்ம டீட்டெயிலாக கன்ஃபார்மாக காமிச்சிடலாம். ஸோ நீங்கள் யாரும் வாங்கலைன்னா ஓகே, நிறைய பேர் வாங்கலை அப்படின்னாங்க. ஸோ வாங்கலைன்னா ஓகே, நான் எனக்கு வந்து இது வந்தோடனே எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதுங்கிறத தெளிவான ஷார்ட்ஸ்லையோ இல்லைனா நம்மளோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லேயோ நான் வந்த உடனே காமிக்கிறேன். ஸோ பார்த்துங்க நான் வாங்கினப்போ இந்த ரேட்டையும் இதையும் நான் கம்பேர் பண்ணி போடுறேன். ஸோ உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணிங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.